என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கம்பங்கூழ், அதாவது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு கம்பங்கூழ். இந்த கம்பங்கூழ் வந்து எல்லாம் சாப்பாடாக்கி சாப்பிட்ற மாதிரி உடனே ஆக்கணும், அப்போவே சாப்பிட்டோன்னு அப்படி சாப்பிட முடியாது. தோசை மட்டும்தான் அந்த மாதிரி மாவை கரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்லாம். களி அது மாதிரி கிண்டி களி கிண்டி சாப்பிட்லாம். கூழ் கிண்டி அப்படி சாப்பிட முடியாது. முதல் நாள் மாவை அரைச்ச மாவை கரைச்சி காலையில் கரைச்சி வைக்கணும். அதை சாயங்காலம் நைட்டு அதை கூழ கிண்டி அடுப்பில் நல்லா கிண்டணும். கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆற வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடணும். மறுநாள் காலையில் அதை எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அது தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து கரைச்சி அதில் தயிர் உப்பு சாம்பார் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு உப்பு போட்டு அதை நம்ம குடிப்போம். அப்போ தான் முதல் நாள் நைட்டு தயார் பண்ணுறது தான் அடுத்த நாளைக்கு நைட்டு கூட்டுட்டு அடுத்த நாள் தான் இது கூழ் தயாராகும். அப்போ அந்த ப்ராசஸுக்கு இப்போ நம்ம வீடியோவில் எப்படி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கம்பமாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பு. நீங்கள் கிளாஸில் எடுங்க, இல்லை வேறு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது பிரகாரம் ஒரு கப்பில் எடுங்க. அதே அளவில் தண்ணி ஊற்றணும். அதுக்காக தான் நம்ம மெஷர்மெண்ட் கப்புன்னு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது பிரகாரம் ஒரு அளவில் ஒரு கப்பு கம்பமாவு எடுத்துருக்கோம். அதை இந்த பவுலில் போட்டுக்கிறோம். இந்த கப்பில் ஒரு கப்பு கம்பமாவு போட்டிருக்கோம். இதில் 5.5 கப்பு, மொத்தம் 5.5 கப்பு. 6 கப்பு அதிகமாயிரும், 5 கப்பு குறைவாயிரும். 5.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றி நான் கரைச்சிக்குவோம், மாவை கரைச்சிக்கிடுவோம். இதில் ஒன்று ஊற்றிட்டோம், இன்னும் 4.5 கப்பு ஊற்றணும். அப்போ இதை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போ இது காலையில் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ காலையில் இன்றைக்கி காலையில் கரைச்ச மாவு 8 மணி நேரம் 9 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். A few moments later. இப்போ காலையில் நம்ம 1 கப்பு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவு இப்போ ராத்திரி 8 மணிக்கு எடுத்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு புளிச்ச வாடை லைட்டாக, ரொம்ப புளிச்ச வாடை இல்லை, புளிச்ச வாடை இருக்குது, அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இதில் இன்னும் 1 கப்பு இன்னும் 1 கப்பு ஊற்றிக்கிடுவோம். இப்போ 3 கப்பு ஆச்சு, 3 கப்பு ஊற்றிருக்கோம். நம்ம கிண்டும் போது இன்னும் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ காலையில் 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு கரைச்சதை இப்போ ராத்திரி 8 மணிக்கு நம்ம கொஞ்சம் ஓரளவு புளிச்சிருக்கு. இதை கரைச்சி இப்போ இதில் 3 கப்பு ஊற்றிருக்கோம். 1 கப்பு மாவுக்கு கரைக்கும் போது 1 கப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு 2 கப்பு 3 கப்பு மொத்தம் ஊற்றிருக்கோம். இன்னும் 2.5 கப்பு ஊற்றணும். இது அப்படியே கிண்டலாம். இப்போ 3 இன்னும் 2.5 கப்பு ஊற்றணும். அதை இன்னும் 1 கப்பு ஊற்றிடுறேன். 4 கப்பு ஆச்சு, மொத்தம் 5.5 கப்பு ஊற்றணும். அஞ்சு கப்பு ஊற்றிட்டா இன்னும் 1.5 கப்பு பாக்கி இருக்குது. இந்த 1.5 கப்பு பாக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். இந்த 1/2 இதும் ஊற்றியாச்சு. இப்போ மொத்தம் 5.5 கப்பு ஊற்றிருக்கோம். பாருங்கள், அப்படியே விட்டு 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 தண்ணியாக வடியில் அப்படியே விட்டு விட்டு வடியுது பாருங்கள். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக காட்டுவாங்க கரண்டியை, விட்டு விட்டு வடியுது பாருங்கள். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள். எல்லாம் பின்னாடிலாம் ஒட்டிக்கிச்சுன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம கைவிடாத கிண்டி இருக்கோம், கிண்டி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை இப்படியே வச்சுட்டு இப்போ காலையில் மாவு கரைச்சோம், 8 மணிக்கு கரைச்சோம், ராத்திரி 8 மணிக்கு கிண்டி வச்சோம். இப்போ கிண்டி வச்சுட்டு நல்லா ஆறப்புறம் நைட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடணும். மறுநாள் காலையில் மேலே தண்ணி மட்டும் கலக்கக்கூடாது, கலக்காமல் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டு கெட்டியாக உறைஞ்சிருக்கும். ரொம்ப தண்ணி இல்லை, மேலே அந்த 7 கட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் எவ்வளோ நமக்கு தேவையோ, அந்த கூழ்லேருந்து எவ்வளோ தேவையோ அதை வெட்டி எடுத்து 1 கரண்டியோ 2 கரண்டியோ நம்ம கரைக்கிறதுக்கு போட்டு உப்பு தயிர் எல்லாம் போட்டு நம்ம கரைச்சி அதில் வெங்காயம் நாட்டு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய்
இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம குடித்தோம்னா ஆரோக்கியமான ஒரு அழகான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சிச்சு, இதை அப்படியே இறக்கி வச்சுருவோம். அழகான முறையில் கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. முதல் நாள் காலையில் கரைச்சி வச்சோம், நைட்டு 8 மணிக்கு கிண்டுனா அன்னைக்கு நைட்டு செட்டாக விட்டுட்டோம். மறுநாள் காலையில் எடுத்திருக்கோம். இப்போ அப்படியே அல்வா மாதிரி உறைஞ்சிருக்கு. அதிலிருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ, 3 பேர் குடிக்கிறீங்களோ 2 பேர் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தேவையானதை எடுத்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு மீதி அப்படியே வைக்கலாம். ஒரு வாரம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி கரைக்கலாம், எப்படி ஆயிருக்குங்கிறத பாருங்கள். இப்போ இதிலிருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை இப்படி எடுத்து போட்டுக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்தோம்னா வந்துடும். இப்போ இவ்வளவு போதுமானது. இப்போதைக்கு மிச்சத்தை மேலே தண்ணி ஊற்றி அப்படியே எடுத்து வச்சிடலாம். அது ஒரு வாரம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் தண்ணி மேலே தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு மேலே அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா ஒன்றுமே ஆகாது. இப்போ இந்த கூழுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. பத்தலைன்னா அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது தயிர், அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியை ஊற்றிக்கணும். இதை நமக்கு தேவைக்கு இப்போ நம்ம கரைச்சிக்கிட்டா இந்த பாருங்கள், இந்த டைல்யூட்டில் கரைச்சிக்கிட்டா இப்போ இதுக்கு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். தண்ணி நம்ம ஊற்றி வச்சா என்ன ஆகுனா மேலே அந்த ஏடு மாதிரி காயாது, அப்படியே தண்ணியில் ஊறி அப்படியே தண்ணியிலே இருக்கும். நம்ம தேவை மாதிரி அறுத்தறுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு செம்பில் நம்ம ஊற்றிக்கிறோம். முறையில் நவதானியம்னு விரும்புகிறோம்ல, நவதானியத்தை தான் இப்போ எல்லாருக்கும் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பங்கூழ் அழகான முறையில் ரெடி ஆயிடுச்சு. உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பொருள் செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேலை மெனக்கட்டும், டைம் கொஞ்சம் விட்டு செய்ய வேண்டி வரும். வேறு ஒன்றும் கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிரகாரம் நீங்கள் செஞ்சு கம்பங்கூழ் செஞ்சு குடிங்க. உடலுக்கு ரொம்ப 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 ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.